ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஐஃபோன் 14 ப்ளஸோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐஃபோன் 14 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல அப்கிரேட் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஐஃபோன் 14 ப்ளஸில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்ன, அதுக்கப்புறமா அதில் நல்லா இல்லாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 14 ப்ளஸோட டிசைன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஐஃபோன் 14 அண்ட் ஐஃபோன் 14 ப்ளஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பெக்ஸு ஒரே மாதிரி, பட் ஐஃபோன் 14 விட ஐஃபோன் 14 ப்ளஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஃபோன். ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபோனை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரோ சீரீஸ்லன்னு சொல்லலாம். 14 ப்ரோ மேக்ஸ் எந்த சைஸில் இருக்குமோ அதே சைஸில் தான் 14 ப்ளஸ் இருக்கும். ஸோ 14 ப்ளஸோட டிசைன் வந்து ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது வந்து 6.7 இன்ச். சைடில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வால்யூம் ராக்கர்ஸ், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் லைட்னிங் போர்ட். இதுக்கு வந்து 3.5 mm ஜாக் வந்து எப்போவுமே இருக்காது, இந்த வாட்டியும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான டிஸ்பிளே. நீங்கள் வந்து 2000 நிட்ஸ் வந்து 14 ப்ரோ மேக்ஸில் கொடுத்துருக்காங்க, இதில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கிற பிரைட்னஸே வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இதுவே வந்து போதுமானது அப்படின்னு தான் சொல்லுவோம். 2000 நிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான டிஸ்பிளே பிரைட்னஸ். ஸோ இதில் இருக்கதே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ 14 ப்ரோ மேக்ஸை விட இந்த நாச் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கருத்தும் இருக்குது. ஸோ 14 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோன், நீங்கள் வந்து ஒரு மல்டிமீடியா கன்செப்ஷனாக இருந்தால். ஸோ நல்ல விஷயங்கள் அப்படின்னு பேசும்போது ஆப்வியஸாக நம்ம வந்து பேட்ரி பற்றியும் பேசணும். இந்த ஃபோனில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸே பார்த்தீங்கன்னா பேட்ரி, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் தான். ஏன்னா வந்து நான் ப்ரோ சீரீஸ் வந்து இது வரைக்கும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெருசு கொடுத்ததே இல்லை. ஸோ பேட்ரி பற்றி பேசும்போது ஒரு ஃபுல் டே வந்து ஈஸியாக வருது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கேம்லாம் விளையாடல அப்படின்னா உங்களால் இந்த ஃபோனை வந்து ஒரு ஃபுல் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணி காலி பண்ணவே முடியாது. ஸோ பேட்ரி அண்ட் டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஐஃபோன் 14 ப்ளஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னால் வந்து இன்னொரு 50,000 கொடுத்து 14 ப்ரோ மேக்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 14 ப்ளஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். பேட்டரி பார்த்திங்கன்னா 13 விட ரொம்ப சூப்பராக நிற்குதுன்னு சொல்லலாம். 14 விடவும் ரொம்ப சூப்பராகவே நிற்குது. ஏன்னா வந்து இதில் கொடுத்துருக்க இந்த பெரிய ஃபார்ம் ஃபேக்டர்னால பெரிய பேட்டரி வச்சுருக்காங்க. இந்த 14 சீரீஸ்லேயே இதுதான் வந்து நல்ல பேட்டரி நிற்கிற ஃபோனு சொல்கிறாங்க. ஏன்னா 14 ப்ரோ மேக்ஸில் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. இது அதில் இல்லாதனால பேட்டரி இன்னும் கொஞ்சம் 14 ப்ரோ மேக்ஸை விட நிற்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி போயிடலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது லாஸ்ட் இயர் 13 ஒரே ஒரு கோர் மட்டும்தான் ஜிபியூவில் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எஸ் ஒத்துக்கிறேன். பட் நிறைய பேர் வந்து 13 வச்சுருந்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 14 ப்ளஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தாலும் வர வேண்டாம், அண்ட் 12 ப்ரோ வச்சுருந்தாலும் வர வேண்டாம். ஏன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஃபோன்ஸ் எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து 14 ப்ளஸ் வந்து பெரிய அப்கிரேட் கிடையாது. இதே நீங்கள் ஒரு 11 ஒரு 12 வச்சுருந்தாலோ, இல்லை 11 ப்ரோவோ வச்சுருந்தாலோ, இல்லை 10, 10S நிறைய பேர் இப்போ 6S, 7, 8 அந்த மாதிரி ஓல்டர் ஜென்ரேஷன்லேருந்து வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து 14 ப்ளஸ் வந்து ஒரு சம பெரிய அப்கிரேட்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு 80,000 ரூபாய் கொடுத்து 14 வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 10,000 இன்க்ரீஸ் பண்ணி இந்த 14 ப்ளஸ் வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு ஃபுல் டே பேட்டரி லைஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சம பெரிய டிஸ்பிளே, 6.7 இன்ச். நார்மலாக ஒரு 1 hand உங்களால் யூஸே பண்ண முடியாது அவ்வளோ பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளே இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கனால நாச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக தெரியுது. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த கேமராவோட அந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ ஒரு 13 or 14 எடுத்தீங்கன்னா இந்த கேமரா ஏரியா வந்து பாதி ஃபோனுக்கு வரும். பட் இவ்வளோ பெரிய 6.7 இன்ச் ஃபோனால் கேமரா வந்து சின்னதாக தெரியுது பின்னாடி. ஸோ தீபாவளி வந்துருச்சு. இந்த தீபாவளி டைமில் நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் வாங்க போகிறீங்க, அதில் கொடுத்துருக்க கேஷ்பேக் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் மேலே கேஷ்பேக் வேணும்னா என்கிட்ட ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் பேர் CashKaro. ஸோ இந்த ஆப் வந்து ஒரு 1.5 crore இந்தியன் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு லெவல் மேசிவ் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அப் டு 30% இன் டெக்கு, அதுக்கப்புறம் ஃபேஷன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் ஐட்டம்ஸில் கொடுக்குறாங்க. அமேசான், ஏஜியோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டாவில் வந்து ஃபன் பண்ணப்பட்ட ஆப். இந்த ஆப்பில் வர கேஷ்பேக் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் போத் கேஷ் ஆன் டெலிவரி அண்ட் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணாலுமே இந்த கேஷ்பேக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த CashKaro டீம் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் 500 rupees கிஃப்ட் வவுச்சரும் தராங்க. அதை பற்றி இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், CashKaro ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர் ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா AID25 அப்படின்ற கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு 25 rupees ஜாயினிங் போனஸ் வரும். அந்த ஜாயினிங் போனஸ் 15 days வேலிடிட்டி. இந்த 15 days மேலே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து ஓகே வேலிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் CashKaro ஆப் உள்ளே போயிட்டோடனே நீங்கள் அமேசான் அந்த மாதிரி எதுலையாச்சும் வாங்க போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்புறம் ஆரஞ்சு கலர் பட்டன் கிளிக் பண்ணோன்னே அமேசான் ரீடைரக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து வாங்கி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து மை ஏர்னிங்ஸ் அப்படின்ற டேப்பில் வந்து வந்துடும். அதை வந்து செக் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆர் அமேசான் வவுச்சராகவும் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கேஷ்காரோ ஆப்பை செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் கேஷ்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா புது சென்சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது ரியல் டைமில் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 13 and 14 ரெண்டுத்தோட சைட் பை சைட் கம்பாரிசன் வீடியோ வந்து நான் போடுறேன். ஹலோ ஆல், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஃபோன் 13 வெர்சஸ் ஐஃபோன் 14 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 4K 24 frames per second. இந்த ஆடியோ வந்து ஐஃபோன் 14 Plus. ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து இந்த வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஒரிஜினல் தான் அதிகமாக இருக்குது, ப்ராசஸரில் பெருசாக அப்கிரேட் இல்லை, ஒரு GPU தான் அப்கிரேட் ஆயிருக்கு. பட் அவங்க வந்து சாஃப்ட்வேர் மூலமாக ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்றதுக்காக தான் இந்த சைட் பை சைட் கம்பாரிசன். ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 13 and 14 Plus சைட் பை சைடில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த லைட் வைஸ் வந்து நல்லா கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக 14 Plus கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட்டில் வந்து கொஞ்சம் இது பண்ணுறீங்க, நைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கணும், ஃபோட்டோஸ் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கூட நோட் பண்ணுவீங்க அப்படின்ற போது 14 Plus இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நார்மல் யூஸராக இருந்தால் உங்களுக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. பட் 14 Plus இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன சேஞ்சஸ் கேமராவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட் அப்படின்னு ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த சினிமேட்டிக் மோட் பார்த்தீங்கன்னா 1080 pixels 30 frames per second தான் எடுக்க முடியும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4K 30 frames per second வரைக்கும் எடுக்கலாம். ஸோ 4K வந்து மற்ற வீடியோ எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு சினிமேட்டிக் வீடியோ எடுக்கும்போது மட்டும் 1080p வந்து ஒரு டவுன்கிரேடாக தான் இருந்தது லாஸ்ட் டைம் வரைக்கும். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4K எடுக்க முடியும். ஸோ 14 and 14 Plus வச்சுருந்தீங்கன்னா உங்களால் சினிமேட்டிக் மோட் வந்து 4K எடுக்கலாம். ஸோ 4K நீங்கள் வந்து அந்த பிளர்டு வீடியோ எடுக்கணும்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து 14 series தான் வரணும். 14 Plus வாங்கலாம், இல்லை 14 வாங்கலாம், அண்ட் அபோவ் மாடல்ஸ் வாங்கலாம். ஓகே ஃபைன். தென் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மோட். ஆக்ஷன் மோடுன்றது வந்து ஒரு கிம்பிளே இல்லாமல் ஸ்டேபிளாக எடுக்கிற மோட் தான். இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5:36 போல் வந்து இதை ட்ரை பண்ணோம். அப்போ ட்ரை பண்ணும்போது வீடியோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கிரெயின்ஸாக இருந்தது, யூஸபிளாகவே இல்லை. மேபி நல்ல லைட் வச்சு எடுத்தால் மட்டும் ஆக்ஷன் மோடுன்றது வந்து நல்லா எடுக்கும். மேபி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஆப்பிள் சரி பண்ணிடலாம். அவங்க நினச்சா சாஃப்ட்வேர் அப்டேட்லேயே இதெல்லாம் வந்து சரி பண்ணிடலாம். மேபி இது வந்து சரியாச்சுன்னா நான் உங்களுக்கு லேட்டர் ரிவ்யூவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். கேமரா பற்றி பேசியாச்சு, பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசியாச்சு, லாஸ்ட்டாக வந்து 14 Plus யார் யார் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ நான் முன்னவே சொல்லியிருந்த போல் நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் 12 Pro அண்ட் 13 and above மாடல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து 14 or 14 Plus அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் 14 Pro and 14 Pro Max அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஓகே நான் நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஐஃபோன்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சா மட்டும் அப்கிரேட் பண்ணலாம். மற்றபடி வேறு 11 யூஸ் பண்ணுறீங்க இல்லை 12 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மாறலாம். அதை விட கம்மி மாடல்ஸ் 10S 10 வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த 10R அந்த மாதிரி ஃபோன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு அப்கிரேட் தேடுறீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் 14 Plus போகலாம். 14 Plus போகிறது மூலமாக எக்ஸ்ட்ரா 1 day ஃபுல் டே பேட்டரி வரும். ஐஃபோன்லேருந்து பேட்டரி தான் வந்து பிரச்சனைன்னு சொல்லியிருந்தீங்க, அது 13 சூப்பராக சால்வ் பண்ணியிருந்தாங்க. 13 விட வேறு லெவலில் நிற்கிது 14 Plus நான் சொல்லுவேன். ஏன்னா 14 Plus வந்து ஒரு ஃபுல் டே பேட்டரி, உங்களால் காலி பண்ண முடியாத அளவு பேட்டரி. நீங்கள் ஒரு 1 day ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் அகெயின் 30% வந்து ரிமைனிங் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 20% அன்றைக்கி நைட் ரிமைனிங் இருக்குது. சார்ஜ்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா 30 minutes அதே இது தான் ஃபாலோ ஆகும். ஸோ 30 minutes 50% வரும். ஸோ சார்ஜிங் வைஸும் சரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. மேக்ஸேஃப் சார்ஜெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜ் போடுறதே தெரியாது, சும்மா டெஸ்கில் வைக்கும்போது அப்படியே சார்ஜ் ஆகிடும். ஸோ 14 Plus எதுக்கு அப்படின்னா சார்ஜ். நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க, எனக்கு வந்து ஃபோன் வந்து ஃபுல் பேட்டரி லைஃப் நிற்கணும், இந்த மாதிரி பேட்டரி ஆங்ஸைட்டி இருக்குது, எனக்கு காலியாக ஆகக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு தி பெஸ்ட் வந்து ஒன்று 14 Pro Max வாங்கணும், இல்லை 14 Plus வாங்கணும். 14 Pro Max இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 rupees அதிகம். ஸோ 50,000 rupees எக்ஸ்ட்ரா இருக்குது ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக 14 Pro Max வாங்க. அப்படி இல்லைனா 14 Plus போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன், அது வந்து நான் வந்து நிறைய மல்டிமீடியா கன்செப்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக 14 Plus வாங்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா சில பேரோட கை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்க கையிலலாம் வந்து 13 வச்சு பார்த்தீங்கனாலோ இல்லை 14 வச்சு பார்த்தீங்கனாலோ அவ்வளோவா சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி கை பெருசாக இருக்கவங்களுக்கு நான் பெரிய ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கன்ஃபார்மாக இருக்கும். கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த 14 Plus வாங்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசியாச்சு, நெகட்டிவ்ஸ் பற்றி பேசலாம். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடியே இந்த 120Hz கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் 120Hz வந்து நான் ப்ரோ சீரீஸ்க்கு வந்துடும் எதிர்பார்த்தோம், பட் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு 120Hz வந்து வரீங்கன்னா
இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு நீங்கள் ஷோரூமில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அனிமேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்மூத்னஸ், அதுக்கப்புறம் இந்த 60 Hz வந்து ஓகேவா அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு ஷோரூமில் ஒரு வாட்டி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி ஃபோன் 6S அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டு இந்த ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்கள் கை சின்னதாக இருந்தாலோ, நீங்கள் வந்து ஒரு மாதிரி சின்ன ஃபோனை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் நாச் வரைக்கும் ரீச் பண்ணி நோட்டிஃபிகேஷனே கீழே தள்ளுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சின்ன ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 13 Pro Max கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 13 Pro வந்து 90,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சேல் டைமில் வாங்கியிருக்கலாம். அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபோன்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் இப்போ வந்து 90,000 எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. ஒன்று நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கணும், அப்படி கிடைக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான் சேலில் தான் கிடைக்கணும். நான் பேசுகிறது எல்லாமே இந்த ஒரிஜினல் ஆத்தென்டிகேட்டட். இது இந்த நிறைய ஷாப்ஸில் வந்து சீல்டு பேக் விற்பாங்க, அதை பற்றி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. அதை பற்றி நம்ம பேசணும். நான் பேசுறது எல்லாமே வந்து அஃபிஷியல் ஆப்பிள் ஸ்டோரில் இல்லை ஆப்பிள் சைட்டில், அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வாங்குறத பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். மற்ற ஸ்டோர்ஸ் பற்றி எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஒரு 90,000 ஒரு 13 Pro ஆர் 1 lakh 13 Pro Max கிடச்சா கன்ஃபார்மாக அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு அதை மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை, நான் வந்து போகிறேன் ஸ்டோர் போகிறேன். ஏன்னா ஸ்டோரில் வந்து அதெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸ்டோர் போகிறோம் வாங்க போகிறோம் அப்படின்னா 14 Plus ஒரு நல்ல மாடல்னே சொல்லலாம். நிறைய பேர் சொல்கிறது வந்து பெருசாக யோசிக்காதீங்க, 14 Plus 90,000 வாங்கணுமா, பெருசாக அப்கிரேட் இல்லை. அப்கிரேட் இல்லை எதில் இருந்து, 13 அப்கிரேட் இல்லை. நீங்கள் வந்து 12 பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், 11 பார்த்தீங்கனாலும் டிஃப்ரென்ஸ் தெரியும், பட் 10R பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் தெரியும், 13 பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா வந்து கிராஷ் டிடெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் ஆக போகிறது எங்கன்னா உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும்தான், அப்படி ஒன்று நடக்கவே கூடாது. ஸோ அதை பற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அது இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து இந்தியாவில் வேலை செய்யாது. மற்றபடி கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா அப்கிரேட்ஸ்னு வந்து பெருசாக வந்து யூஸ் ஆகாதுன்னே சொல்லலாம். ஸோ 13 Mini அப்படின்னு ஒரு மினி சீரீஸை வந்து ஆப்பிள் வந்து ட்ராப் பண்ணிட்டு 14 Plus அப்படின்னு ஒரு ப்ளஸ் சீரீஸை விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல மாடல் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் ஓரியன்டாக, பேட்டரி ஓரியன்டாக அண்ட் டிஸ்பிளே ஓரியன்டாக ஒரு நல்ல ஃபோன் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 14 Plus இஸ் த பெஸ்ட் மாடல், யோசிக்காமல் வாங்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த போல் CashKaro டீம் வந்து ஒரு 500 rupees அமேசான் கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆர் ஆப் ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். AAD25 அப்படின்ற என்னோடய கோடையும் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான், நீங்கள் வந்து அந்த கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.